சென்னையில் கடந்த ஆட்சியில் கட்டப்பட்ட உள் விளையாட்டரங்கம் ஒன்றை பற்றிய விசாரணையை முதலமைச்சரான ஸ்டாலின் முடக்கிவிட்டிருக்கிறார் முதல்வரின் நேரடிய உத்தரவின் காரணமாக லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருப்பதாக அரசு வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன தமிழ்நாடு முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது தனது தொகுதியில் முக்கியமான பல நலத்திட்டங்களை செய்திருக்கிறார் அதில் கொளத்தூரில் கட்டப்பட்ட உள் விளையாட்டரங்கம் அதிக கவனமும் பெற்றது மிக குறைந்த செலவிலேயே கட்டி முடிக்கப்பட்ட இந்த இறகுப்பந்து உள் விளையாட்டு அரங்கம் இப்போது பயன்பாட்டிலும் உள்ளது கொரோனா காலத்தை தவிர்த்து மற்ற நாட்களில் இங்கு மக்கள் பலர் வருவதும் வழக்கம் இந்த உள் விளையாட்டு அரங்கம் கட்ட முப்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் செலவு செய்யப்பட்டது இந்நிலையில் தான் கடந்த அதிமுக ஆட்சியில் தீநகர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சத்யநாராயணன் முறைகேடு புகார் ஒன்றில் சிக்கியுள்ளார் கொளத்தூரில் கட்டப்பட்டது போலவே இவரும் உள் விளையாட்டரங்கம் கட்டப்போவதாக அறிவித்தும் இருந்தார் சத்யநாராயணன் அறிவித்தது போலவே கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் தீ நகரில் உள் விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டன இந்த அரங்கத்திற்காக அடித்தளம் அமைப்பதற்காக இருபத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் செய்துள்ளார் செலவு செய்துள்ளார் பின்பு மீண்டும் தரைத்தளம் அமைக்க பதினெட்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரமும் அதன் பின்பு மரத்தாலான தளம் அமைக்க இருபத்தொரு லட்சத்தி பதினோராயிரமும் ஆயிரமும் அமைக்க பதினெட்டு லட்சம் என அடுத்தடுத்து செலவுகளும் செய்துள்ளார் மொத்தமாக எல்லா பணிகளையும் முடிக்க ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாயை சத்யநாராயணன் செலவு செய்துள்ளதாக கணக்கு காட்டியும் உள்ளார் கொளத்தூரில் வெறும் முப்பத்தி மூன்று லட்சத்தில் திட்டம் முடிக்கப்பட்ட நிலையில் இவர் ஒரு கோடி ரூபாய் செலவு செய்துள்ளார் கடந்த ஜனவரியில் இந்த செலவு குறித்த ஆர்டிஐ விவரங்கள் வெளியான நிலையில் தற்போது மாஜி எம்எல்ஏவான சத்யநாராயணன் மீது புகார்கள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டும் உள்ளது இவருக்கு எதிராக சமூக ஆர்வலர்களும் ஆர்டிஐ அலுவலர்களும் புகார் கொடுத்தும் இருக்கிறார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் இது தொடர்பாக ஆதாரங்களுடன் விவரங்கள் அளிக்கப்பட்டு இருந்த நிலையில் சென்னை ஐகோர்ட்டில் சத்யநாராயணனுக்கு எதிராக வழக்கம் தொடரப்பட்டுள்ளது இந்நிலையில் தான் சத்யநாராயணனுக்கு எதிரான புகாரை விரைந்து விசாரிக்கும்படி முதலமைச்சரான ஸ்டாலின் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது கொளத்தூரில் கட்டியது போலவே தான் அவரும் முள் விளையாட்டு அரங்கம் கட்டியிருக்கிறார் ஆனால் கொளத்தூர் அரங்கிற்கு முப்பத்தி மூணு லட்சம் மட்டுமே செலவான நிலையில் அவர் ஏன் ஒரு கோடிக்கும் அதிகமாக செலவு செய்தார் ஏன் இரண்டுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இது பெரிய முறைகேடு உடனே விசாரிங்கள் என்று முதலமைச்சரான ஸ்டாலின் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டதாக தெரிகிறது இதையடுத்து சத்யநாராயணனுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரப்பூர்வமான விசாரணையை தொடங்கியும் உள்ளது சென்னை ஐகோர்ட்டில் விசாரணையை தொடங்கியுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை விளக்கம் அளிக்க உள்ளதாம் விரைவில் அதிமுக மாஜி எம்எல்ஏ ஆன சத்யநாராயணன் விஜிலன்ஸ் மூலம் நேரடியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வாய்ப்புள்ளதும் என்கிறார்கள் இந்த விடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்